ஹலோ காய்ஸ் என் பேர் ஆனந்தமுருகன் முருகன் நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் பவர்ட்டி அக்டோபர் பதினேழு உலக வறுமை ஒழிப்பு தினம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்தில் இருக்க ஆனந்தாலயா பள்ளியில் அப்துல் கலாம் பேசிகிட்டு இருக்கார் அப்போ ஒரு குழந்தை கேள்வி கேட்குறா நம்ம மொத்த பகைவன் யாருன்னு கேட்குறா அதாவது பொதுவான எதிரி யாருன்னு கேட்குறா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க அதில் எதுவுமே அந்த பொண்ணு ஏற்றுக்கலை திருப்பி அவளே அதுக்கான பதிலையும் சொல்கிறா நம்ம எல்லாருக்கும் ஒரே பகைவன்னா அது வறுமை மட்டும்தான் இதுக்கு பிறகு அப்துல்கலாம் சொன்ன வார்த்தை தான் இங்க முக்கியமானது நம்ம நமக்குள்ள போராடிட்டு இருக்கோம் நிஜமாவே நம்ம போராட வேண்டியது வறுமையே இதுதான் அந்த உலக வறுமை ஒழிப்பு தினம்தான் வர அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி அப்துல் அப்துல்கலாம் இப்படி பேசினார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்தே உலக வறுமை ஒழிப்பு தினம் நடந்துட்டு தான் இருக்கு ஜோசப் பிரிங்ஸிங்கிறவரு முத முதல்ல பிரான்ஸ் பாரிஸ்ல இந்த நாளை நடத்துறாரு ஆனால் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த இதை உலகம் முழுக்க உலக வ வறுமை ஒழிப்பு தினமாக அங்கீகரிக்குது இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் வறுமை இருக்குதுன்னா அந்த இடத்துல மனித உரிமை மீறப்பட்டிருக்குன்னு தான் சொல்லப்படுது மனித உரிமைகள் ஆணையம் ஐநா சபை உலக வங்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ திட்டங்கள் போட்டு வறுமையை ஒழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நாளுக்கு நாள் வறுமையால் வாடுவோர் எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்குது இந்த உலகம் முழுக்க எழுவத்தி கோடி பேரோட ஒரு நாள் வருமானம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கீழே அப்படின்னு சொல்லுது ஐநாவோட மூன்றாவது தசாத்த அறிக்கை இந்த ஒட்டுமொத்த வறுமையில வாடுகிற மக்களோட எண்ணிக்கை குறையணுங்கிறது தான் எல்லார்த்தோட விருப்பமும் இருபத்தெட்டு ஆண்டுகளா வறுமை ஒழிப்பதனும் அனுசரிக்கப்பட்டு வருது ஆனா இது மனிதர்கள் தோண்டின காலத்திலிருந்தே தொடர்ந்து வர பிரச்சனை தான் இதை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் கோடிகளை கொட்டி திட்டம் போடும்போது கொள்கையில வகுக்கும் போதும் அரசு கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்